வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்தியர்களுக்கு அதுவும் தென்னிந்தியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் பற்றின வரலாறு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மள எல்லாருமே பெட்டி கடைக்கு போகக்கூடிய பழக்கம் உடையவங்க. அப்படி பெட்டி கடைக்கு போகும்போது கண்ணாடி ஜாரில் இருக்கிற கடலை மிட்டாயை வாங்கி சாப்பிடாமல் வரவே மாட்டோம். அவ்வளோ ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் இந்த கடலை மிட்டாய். தென்னிந்தியாவில் மட்டும் இல்லைங்க, வட இந்தியாலையும் சிக்கின்ற பேரில் இந்த கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்தியாவில் புனேயில் உலோனாவாலா அப்படின்ற இடத்துல அதிகமாக கடலை மிட்டாயை தயார் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. தென் அமெரிக்காவில் கூட கடலை மிட்டாய் மாதிரியே ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. எவ்வளவோ கடலை மிட்டாய்கள் இருந்தா கூட நமக்கு ரொம்ப பிடிச்ச கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸான கோவில்பட்டி கடலை மிட்டாய். அப்படி என்னதான் இருக்கு இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாயில பாத்தீங்கன்னா, நாம் எப்போ வாங்கி சாப்பிட்டாலும் ஒரே மாதிரியான சுவையில் இருக்கும் இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய். அவ்வளோ கைப்பக்குவத்தோடு இதை தயாரிச்சிருப்பாங்க. அருப்புக்கோட்டையில் விளையக்கூடிய தரமான நிலக்கடலையும் தேனிலிருந்து கிடைக்கக்கூடிய வெள்ளத்தையும் ஒன்றா சேர்த்து தாமிரபரணி தண்ணீரையும் சேர்க்கும்போது ஒரு மேஜிக் கிரியேட் ஆகி ரொம்ப சுவையான கடலை மிட்டாய் கோவில்பட்டியிலிருந்து நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய கடலை மிட்டாய் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, மற்ற மாநிலங்கள்லேயும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். வெளிநாடுகளுக்கும் இதை ஏற்றுமதி பண்ணுறாங்க. நாலஞ்சு கடலை மிட்டாயை ஒன்றா ஒரே வாட்டி சாப்பிட்டா கூட நமக்கு திகட்டவே திகட்டாது. அவ்வளோ சுவையான இந்த கடலை மிட்டாயை முதல் முதல்ல யார் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அப்போ கோவில் திருவிழாக்களில் இந்த கடலை மிட்டாயை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. பொதுவாக இனிப்பு உரண்டை வடிவில் இருக்கும். ஆனால் 1940 பொன்னம்பல நாடார் அப்படின்றவர் மளிகை கடை நடத்திட்டு இருந்திருக்காரு. அவர் வெள்ளத்தையும் நிலக்கடலையும் உபயோகப்படுத்தி கடலை மிட்டாயை தயாரித்து செவ்வக வடிவத்தில் கட் பண்ணி பேக் பண்ணி இதை முதல் முதல்ல விற்பனை பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ 150 மேற்பட்ட கடலை மிட்டாய் தயாரிப்பாளர்கள் கோவில்பட்டியில் இருக்காங்க. 6000 மேற்பட்ட ஊழியர்கள் இந்த கடலை மிட்டாய் தயாரிப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு ஃபேமஸான கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு இப்போ புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கிறதா ரொம்ப சுவையான செய்தி. 2014 கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர் விற்பனையாளர் சங்கம் புவிசார் குறியீடுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 5 கழித்து கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. இப்போ கோவில்பட்டி கடலை மிட்டாய் பக்கத்து கடைகள்லேயும் கிடைக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குது, அமேசான் மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் நமக்கு கோவில்பட்டி கடலை மிட்டாய் கிடைக்குது. எவ்வளவோ கலர் கலரான பேக்கெட்ஸில் மிட்டாய்கள் வந்தால் கூட கோவில்பட்டி கடலை மிட்டாய் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான கடலை மிட்டாய். இதில் புரத சத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதனால் நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நல்ல போஸ்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன்.